அன்பார்ந்த கும்பராசினியர்களே, பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நாம பார்க்க இருக்கின்றோம். கும்பராசியை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல முன்னேற்ற தொழில ஒரு தொழிலாக இருந்தாலும் சரிதான், குடும்பமாக இருந்தாலும் சரிதான், வேலையாக இருந்தாலும் சரிதான், திருமணமாக இருந்தாலும் சரிதான், அங்க பிறந்த வீடு புகுந்த வீடு எங்க போய் சங்கடங்கள் இருந்தாலும் சரிதான், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் கவலைகள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றது. ஆனா வரவு செலவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்படி இருக்கும், பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எப்படி இருக்கும், ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எப்படி இருக்கும் கும்பராசிக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கும்பராசி அன்பர்களே, பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், பணங்காசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல, வரவு செலவு குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, கடன் பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக அக்கறை கவனங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, கும்பராசி அன்பர்களே, நீங்க அந்த பணம் கொடுக்கல் வாங்கல சிக்கல்கள் இருக்கும். அப்ப அந்த சிக்கலை போய் நீங்க மாட்டிக்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கான முயற்சி கொஞ்சம் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கணும். புதிய முதலீடுகள் செய்யக்கூடாது, அதிக கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது, ஷூரிட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கையெழுத்து போடக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களா கொஞ்சம் அக்கறையாக இருப்பீர்களே. ஆனால் நிச்சயமாக கும்பராசினர்களை பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஆண்டாக, அதே சமயத்தில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும். சரி, அப்போ ஒரு 50% எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மீதி உள்ள 50% அப்போ நல்லா இருக்கு அப்படின்னு தாங்க அர்த்தம். அந்த நன்னா இருக்கக்கூடிய திருப்தியை தரக்கூடிய ஆண்டாக இந்த கும்பராசிக்கு ஒரு 50% இருக்குன்னா, அந்த 50%ல நீங்க இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் இப்போ க்வெஸ்சன். ஸோ அந்த மீதி உள்ள 50%ல கும்பராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீர்களே. ஆனால் இருக்க வேண்டும்னா அப்படிதான் சார் இருக்கு, எனக்கு நல்ல சனி தான் நடக்குது, எனக்கு செகண்ட் ரவுண்ட் நடக்குது, எனக்கு மூணாவது ரவுண்ட் நடக்குது, அப்ப எனக்கு இது வந்து ஒரு பொங்கு சனியாக இருக்கும் அப்படின்லாம் ஒரு தன்னம்பிக்கை உடையவர்கள், ஒரு நல்ல பாசிட்டிவான எண்ணங்களை உடையவர்களுக்கு நிச்சயமா இது நன்மை செய்யக்கூடியதாகவே இந்த ஆண்டு அமைகிறது. தொழில்துறை எப்படி இருக்கும், தொழில்துறையை பொறுத்தவரை தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கும்பராசி நேயர்களே. ஒரு சில கும்பராசி நேயர்களுக்கு தொழிலில் மாற்றங்கள் இருக்கும், அந்த மாற்றங்கள் இடமாற்றமாகவும் இருக்கலாம், ஒரு ஷிஃப்டிங்காக இருக்கலாம், அல்லது வந்து தொழிலே மாற்றங்களாக அமையலாம், இதுவரை செய்யாத தொழிலை கையில் எடுத்து செய்யலாம், தொழிலில் ஒரு புதிய இந்த வருஷம் நீங்கள் தொழிலாக ஒரு புதிய தொழிலை கையில் எடுத்து செஞ்சு அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல கும்பராசினியர்களே, தொழில் துறையை பொறுத்தவரையில் உங்களுடைய முதலீடுகள் அதிகரிக்கும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அதே சமயத்தில் தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வரக்கூடிய அந்த தொழிலில் ஒரு சில நல்ல மாற்றங்கள் நிகழ்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஒரு லாங் லீவ் நீங்க எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். இந்த லாங் லீவ் எடுத்துட்டு திருப்பியும் போய் ஒரு என்ட்ரி ஆகும்போது அங்க உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் வந்து, என்ன மாதிரியான சுச்சுவேஷன் அங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு புதிய ஒரு இடமாக அந்த இடம் உங்களுக்கு அமைஞ்சிடும். அதாவது நீங்க கற்பனையோடு இது பழைய ஆஃபீஸ் தானே, இப்படி தானே இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உள்ள என்ட்ராவீங்க. ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது சுச்சுவேஷன் அங்கே வேற மாதிரி இருக்கும். புதிய ஏற்பாடுகள், புதிய மாற்றங்கள் நிறைய அங்கே நிறைந்ததாக இருக்கும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மைண்ட் செட்டை நீங்கள் அங்கே மாற்றிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். இதுதான் நான் சொன்ன ஆரம்பத்தில் மாற்றங்கள் நிறைந்ததாக இருக்கப் போகிறது கும்பராசி நேயர்களே. சரி, தொழில்துறை எப்படி இருக்கும், தொழில்துறையை பொறுத்தவரை தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும், பிஸ்னஸ் நன்றாக இருக்கும் கும்பராசி அன்பர்களே. சரி, அப்போ பிஸ்னஸ் நன்றாக இருக்கணும், வேறு எந்த இடத்துல ட்ரபிள்ஸ் வரும், அதே சமயத்தில் பிஸ்னஸ் நன்றாக இருந்தாலும் உங்களுக்கு அது இன்க்ரீஸ் ஆனாலும், வரவு செலவுகள் உங்களுக்கு வந்து உங்களுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆனாலுமே கூட, உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அதுதான் இங்கே வந்து ஒரு பெரிய சவாலாக உங்கள் முன்னாடி வந்து நிற்கும் கும்பராசினியர்களே. இது உண்மை, கடன் பிரச்சனைகள் மிகப்பெரிய சவாலாக இருக்கும். இருந்தாலும் கும்பராசினியர்களே, தெய்வ அனுகூலம், தெய்வ அனுகூலம் உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கின்ற காரணத்தினாலே, விரயஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் இருந்தாலும், 11 அதிபதி லாபஸ்தானத்தில் இருந்தாலும், கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 7 ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நடக்க இருக்கின்றது. இதே இந்த 7 சனி காலத்தில், இதே தமிழ் புத்தாண்டு காலத்தில், நிச்சயமாக பிற்பகுதியில் ஒரு டிசம்பர் மாதத்திலிருந்து உங்களுக்கு உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்கனாக்கா, இந்த கடன் சுமைகள் எல்லாம் நீங்கள் அடைப்பீர்கள், நம்பிக்கையோடு இருங்கள் கும்பராசி அன்பர்களே. அப்போது உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும். எப்போ ஆஃப்டர் இந்த டிசம்பர்லேருந்து உங்கள் கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அப்போது இந்த கடனை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. அதே சமயத்தில் புதிய கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். இதையும் நீங்கள் கொஞ்சம் மைண்டில் இன்சர்ட் பண்ணிக்கணும், ஓகேவா? ஸோ புதிய கடன் வாங்குவதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, அதுதான் சிறப்பை தரும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் ஒரு சில பிராயச்சித்தங்கள் செய்ய வேண்டியது உள்ளது.
அது உங்க இருவருடைய பிறப்பு ஜாதகத்தை உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை கொண்டுதான் அதை நம்ம என்ன பிராயச்சித்தம் என்பதை சொல்லவே முடியும், கண்டுபிடிக்கவே முடியும். ஸோ எந்த கிரகத்தால் உங்களுக்கு அந்த பிரிவுகள் ஏற்பட்டது என்பதை ஆராய்ந்து ஸோ அவங்களுடைய ஹாரோஸ்கோப்பை வச்சு தான் நம்ம அதுக்கு ஆன்சரே பண்ண முடியும். ஸோ கணவன் மனைவி ஒற்றுமை, பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பித்தரும் கும்பராசி நேயர்களே. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையில் அதிகமான முயற்சி, நம்பிக்கை, தைரியம், நன்மை, கடைசி வேகம் இது எல்லாம் இருக்குமேயானால் வெற்றி என்பது உங்களுக்கு உண்டு. நன்றி, நமஸ்காரம்.